பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. கனடாவில் குடியுரிமை பெறவும் ஸ்டூடெண்ட் விசா பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultation ஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன் நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. நீங்கள் எத்தனையோ பாடலில் பாடியிருந்தாலும் இதில் எந்த பாடலை பாடுறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லுங்க. இது ஒத்த சொல்லல் அது ஏன்னா அது ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே எனக்கு பெரிய நாலேஜ் இல்லை, ஒரு அனுபவம் கிடையாது. அதுவும் இல்லாத உங்களுக்கு கீழே மிடிலு மேலே மூணுமே இருக்கும். இன்னொன்று அதில் வந்து ஒரு பெரிய ஒரு மியூசிக்கலாகவும் இருக்கும், நோட்டாகவும் இருக்கும், சிங்கிங்க்கும் ஒரு டஃப்பாக இருக்கும். நீங்கள் ஹீரோவுக்கு பாடுற மாதிரியும் பாடணும், ஏன் குரலாகவும் ஆடிடக்கூடாது, ரொம்ப கிராமத்து வாய்ஸாகவும் தெரியக்கூடாது, ஹீரோ பாடுற மாதிரியும் இருக்கணும், அதேமாதிரி அந்த ஜாலியும் மிஸ் ஆகிடக்கூடாது. அதே நேரத்தில் அந்த சாங்குக்குள்ளே அந்த என்ன டியூனோ ஒத்த சொல்லால ஏன் உசுரெடுத்து வச்சு கிட்டாரட்ட கண்ணால் என்ன தின்னாடா பச்சை தண்ணி போல் அட சொம்புக்குள்ளே ஊற்றி வச்சு நித்தங்குடிச்சு என்ன கொண்டாடா அட போட்ட காட்டில் ஆலங்கட்டி மழை பெஞ்சு யார் ஒன்று ஓடுறத பாரு அட பட்டாம் பூச்சிதான் என் சட்டையில் ஒட்டிக்கிச்சு பட்டாசு போல நான் வெடிச்சேன் முட்டை கண்ணால் அங்கேயும் வந்துடணும் கரெக்டாக முட்டை கண்ணால் என் முச்செடுத்து போனவ தான் தொட்ட பின்னால் ஏதோ ஆனேண்டா அப்படின்னு அவங்களுக்கு அந்த மியூசிக்கலாகவும் பாடணும், லிரிக்கும் மிஸ் ஆகக்கூடாது, அந்த டோனும் மாறக்கூடாது, எல்லாமே. அதனால் எனக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. அதுவும் ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே அப்படி ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் பெரிய டைரக்டர் பெரிய ஹீரோவுக்கு பாட போகிறோங்கிற ஒரு சேலஞ்ச் இருந்தது. அதை அதுலேருந்து அப்படி வந்தவுடனே தான் கொஞ்சம் சரி ரைட்டு இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்து நம்ம இனிமேல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கும் பெரிய ஒரு ஜிவி சார் தான், அவர்கிட்ட தான் பெரிய நன்றி சொல்லணும். இன்ன வரைக்குமே நம்ம சந்தோஷமாக இருக்கிறது காரணம் அவர் தான். ஏன்னா இப்போ கூட யானையில் அந்த ஏ சண்டாலியே சதிகாரியே உன்னை கண்டதுமே மண்டைக்குள்ளே டெண்டு போட்டு போட்டேன் ஒரு போனால் போட்டு எம்மன சேரண்டு ஆக்கி போட்டேன் உறவை உண்டு ஆக்கி போட்டேன் உசுரை துண்டு ஆக்கி போட்டேன் அப்படின்னு அந்த சாங் ஒன்று கொடுத்தாங்க சாரு. அதுக்கப்புறம் அதிலே ஒரு சோகமான ஒரு சாங்கு என்ன ஒத்தையில் நிற்க வச்சு அப்படின்னு அந்த சாங் கொடுத்தாங்க. அதுமாரி ஒரு படத்துக்கு ஏதாவது ஒரு சாங் அவருக்கு ஒரு பாட்டு கொடுங்க அப்படிங்கும்போது அது வெளியில் வரும்போது ஹிட் ஆகும்பொழுது தொலைக்காட்சியிலையும் கூப்பிட்றாங்க, பப்ளிக்கில் மக்களும் வந்து மேடையில் பாடுறதுக்கு கூப்பிட்றாங்க, நிகழ்ச்சிகளும் கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம ஏதாவது ஒன்று நம்ம யாருங்கிறத வெளிப்படுத்தும் பொழுது அது மூலமாக தான் வெளியில் கூப்பிட்றாங்க. அப்போ இசையமைப்பாளர்கள் ஏதாவது வாய்ப்பு கொடுத்தா தான் நம்ம அடுத்த மேடைக்கு போக முடியும். இவங்க கொடுக்கறது விட்டாக்கா அங்கேயும் விட அதான் தொட்டியில் தண்ணி இருந்தால் தான் பைப்புக்கு வரும், தொட்டியில் தண்ணி இல்லைன்னா பைப்புக்கு வராது. அதனால் தொட்டியும் பார்த்துக்க வேண்டியதான் பைப்பையும் பார்த்துக்க வேண்டியதான். ஆடுகளம் பாடலை கேட்டுட்டு தனுஷ் என்ன சொன்னார்? ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, வாழ்த்துனாங்க. ஏர்போர்ட்டில் தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது, நான் பக்கத்தில் பார்க்கும்போது மற்றபடி ஆடியோ லான்ச்செல்லாம் முன்னாடி பார்த்து ரசித்தாங்க பார்த்தாங்க. நான் கிட்ட எதுவும் பேச முடியல, எப்பயுமே அவரை பார்க்க முடியல. ஏர்போர்ட்டில் வரும்பொழுது திடீர்னு நான் அவங்க போகும்போது அப்போ திடீர்னு சார் போகிறாரு அப்படின்ட்டு அப்புறம் குழுன்னு ஓடி சார் வணக்கம் வேல்முருகன் சார் அவன் படத்தில் ஒத்த சொல்லால் போனேன் அவன் அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பராக பாடிருந்தீங்க அப்படின்ட்டு ஒரு செகண்ட் நின்று பேசிட்டு அப்புறம் அப்படியே கிளம்பிட்டாங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்ன வரையும் பார்த்ததில்ல. நீங்கள் பாடிய பாடல்களில் உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டை பெற்றுத்தந்த பாட்டுன்னு எதை சொல்லுவீங்க? படம்னா ஆடுகளம் தான், ஒத்த சொல்லால் தான். ஆல்பம்னா அம்மா பாட்டு, என்னுடைய அம்மாவை பற்றி நான் பாடினது அந்த 10 மாதம். ஏன்னா அதுதான் அடித்தளமாகவே இருந்தது எல்லா பாட்டுக்குமே எல்லா மேடைக்குமே இன்றைக்கி பின்னணி பாடகராகிறதுக்கு காரணமே அது. ஆல்பம்னாவே அம்மா சாங்க. இப்போ அப்பாவை பற்றி பாடினதும் அதுவும் இப்போ தந்தைய தினத்துக்கு பாடும்போதெல்லாம் எல்லாருமே கேட்பாங்க. அது இப்போ இந்த ஏதாவது அம்மா பிறந்த நாள் வந்துன்னா இந்த பாட்டு போட்டுருவாங்க, அப்பான்னா அதுக்கு வந்துடும். அப்புறம் இப்போ தாத்தா பாட்டிக்கும் பாடியிருக்கிறேன். ஏன்னா தாத்தா பாட்டிக்கெல்லாம் பாட்டே கிடையாது, திரையிலையும் கிடையாது, நானும் கேள்விப்பட்டு உண்மைதான். ஆமாம், அதேமாரி கிராமத்து ஆல்பத்துலேயும் ஒன்றும் பெருசாக இல்லை, இங்கே தேடி பார்த்துட்டேன். அதனால் சரி நம்மளாவது அவங்களுக்கு பாடுவோமேன்ட்டு
தாத்தா பாட்டி இருக்கும் வீடு கோயிலாட்டம் இருக்கும், அவங்க ஊட்டி வளர்த்த பாசந்தானே தேனை விடவும் இனிக்கும், பாட்டம் பாட்டம் வீட்டில் இருந்த புல்லும் மலையவனைக்கும், அவங்க ஊட்டி வளர்த்த பாசந்தானே தேனை விடவும் இனிக்கும், கருக்கருவா பிடிச்சி பிடிச்சி காப்பு காய்ச்ச கை எனக்கு கல் நெல் உமியை நீக்கி புடைச்சி தருமே நொய், கொங்காட விளையாட தாத்தா போல வருமா, பாட்டி சுருக்கு பையில வத்தல காம்பு தருவா, நான் விளையாடி வருவேற வீதியில நிற்பா, நான் விளையாடி வருவேற ஆறி வள்ளி அணைச்சி முத்தம் தருவா, அவ இடுப்புல தூக்கி வளர்ப்பா, தாத்தா பாட்டி இருக்கும் வீடு கோயிலாட்டம் இருக்கும், அவங்க ஊட்டி வளர்த்த பாசந்தானே தேன விடவும் இனிக்கும். அப்படின்னா அப்புறம் பானையை பற்றி, ஒரு மண்பானை எவ்வளோ முக்கியம், அது பஞ்சபூதங்கிறதுக்கான அடையாளமே பானை தான். ஏன்னா உங்களுக்கு பானத்தை பார்க்குது, பார்த்து தான் வைக்கிறோம். அதேமாதிரி நெருப்பு, நீர் உள்ளே விடுறோம், பூமிங்கிறதுக்காக அந்த மண்ணால் செஞ்சது. அதனால் பஞ்சபூதத்தினுடைய அடையாளமே மண்பானை. அதனால் மண்பானை பற்றி ஒரு பாடல் அப்படின்னா அதுதான் வாழ்க்கைங்கிறதே அப்புறமா அந்த பாடலை பாடும்போது தான் தெரிஞ்சுது. தந்தான தனத்தானே தமிழ் பண்பாடு மண்ணு பானு, ஆயிரம் ஆண்டு பழமை கொண்ட மண்பாண்ட நம்ம உடம்பு, இது கடவுளுக்கும் முன்னே பிறந்த கலையடா, இது கலவாண்டுட முடியாத சிலையடா. ஏன்னா வாசல் அது பாட்டுக்கு மண்பானை உடஞ்சி கிடக்கும், தண்ணி இல்லாமல் இருக்கும், யாரும் திருட மாட்டான், பானையை திருடிட்டு போனதை சரி, அது மண்பானையை திருட மாட்டான். அதுதான் இது களவாண்டுட முடியாத சிலையடா, மனித வாழ்வே மண்ணு போல மானிடா, இதை புரிஞ்சிக்கிட்டா நீயும் நானும் ஞானிடா அப்படின்னு. இந்த மாதிரி மண்பாடலாம் நீங்கள் இல்லை, இது வந்து தமிழ் தம்பின்னு சொல்லிட்டு இந்த பாடல். இதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி பாடல் வந்து இளைய கம்பனன்னு, அவர் நிறைய திரைப்படத்தில் நிறைய இருக்கார் அவங்க. இதை நான் என்னன்னாக்கா இப்படி வாங்கிக்குவேன், எனக்கு இப்படி இதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு இப்படி வேணும், இந்த பாடல் வேணும், நான் எல்லோரும் பாடுற மாதிரி பாட்டு. அது வந்து நான் சினிமாவில் பாடிட்டு இருக்கேன். எனக்குன்னு ஒரு வேல்முருகன்னாக்க அவர் வந்து இந்த மாதிரி ஒரு காதல் சார்ந்த பாட்டு பாடுவார், கிராமிய பாட்டு பாடுவார், கானா பாட்டு பாடுவார்ன்றது இல்லாமல் எனக்கு வந்து கந்தசஷ்டி கவசம் பாடுவேன், பாடணும். எப்படி உனக்கு சங்கீதமே தெரியாதுன்னா அதுதான் பாடணும் அப்படின்னு சொல்லி அப்படி பாடி ரிலீஸ் பண்ணிட்டேன். ஜென்ஸ் குரலில் இது வரைக்கும் கந்தசஷ்டி கவசம் பெருசாக யார் குரல்லையும் ஃபுல்லாகவே இல்லை, ஜென்ஸ் குரலில் நம்ம தான் முத முதல் பாடியிருக்கிறோம். சூப்பர். கந்தசஷ்டி கவசம் பாடி ரிலீஸ் பண்ணியாச்சு. அதேமாதிரி 100 வருஷத்தினுடைய இசையமைப்பாளர்கள் பேர. ஆமாம், அது நான் வந்து கேள்விப்பட்டேன். ஆமாங்க. எப்படி எல்லாத்தையும் அப்படி தொகுத்தீங்க? அது வந்து கரெக்டாக யூனியனில் போயிட்டு கேட்டேன், அவங்க எல்லாம் லிஸ்ட்டு கொடுத்தாங்க. அப்புறம் இசையமைப்பாளர்கள் பேர், கவிஞர்கள் பேர், பாடகர்கள், அதாவது அதுக்காக எல்லா பாடகர்களையும் சேர்க்க முடியாது, முடிஞ்ச அளவுக்கு. ஆமாம், அனிருத் சார் வரைக்கும் ஒரு 100 வருஷத்தினுடைய இதை அப்படி ஒன்று பாடியது. எந்த நிகழ்ச்சியில் அதை பாடுனீங்க? அது வந்து நம்ம 50வது பொன்விழா ஆண்டு நடந்தது, நம்மளுடைய இசையமைப்பாளர்களுக்கு அது பாடுனது. ஆனால் இப்போ அதை வந்து அதை விஷுவலாக பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு இப்போ விஷுவலாகவும் பண்ணி வச்சிருக்குது. அவங்க ஏதாவது ஒரு நாள் டேட்டு கொடுத்து ஏதாவது அதை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னாக்க அது ரகுமான் சார், ராஜா சார் இருக்கும்போது அதை ரிலீஸ் பண்ணாங்க நல்லாயிருக்கும். ஆனால் அது யாரும் பண்ண முடியாது, அது ஒரு பெரிய ஒரு தொகுப்பு மாதிரியே வச்சிருக்கிறேன். ஷூட் பண்ணிட்டீங்க? ஆமாம், ஷூட் பண்ணாக்க அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அவங்கவுங்க வருவாங்க. புரியுது. அவங்கள போய் ஷூட் பண்ண முடியல, ஆனால் இருந்தாலும் லிரிக்ஸ் வரும். யார் பாடினாலும் இப்போ எம்கேடி பாடுனார், எம்எஸ்எஸ் பாடுனாங்க, கேபிஎஸ் பாடுனாங்க அப்படிங்கும்போது அவங்க ஃபோட்டோ வந்துடும். இசை பாட்டுங்க, இடி இணை எதுங்க, கிருஷ்ணா முகுந்தாருங்க, நம்ம எம்கேடி பாடுனாருங்க, காற்றில் வரும் கீதுங்க, அதை காற்றினிலே அந்த சாங் தான், காற்றில் இதங்க, நம்ம எஸ்விவி மெட்டுதாங்க, எஸ்வி வெங்கடரமன் சார், வாழ்க்கையேனும் ஓடங்க, ஜெயராமநாதராக தானுங்க, சீர்காழி பாடுனார், ஜெயராமன் பாடுனார், ராஜேஸ்வரி பாடுனாங்க, தமிழ் பாட்டுங்க, நம் பாட்டம் பாட்டுங்க, சங்கத்தமிழ் மேட கட்ட, சரித்தீரமிட்டு கட்ட, இன்பத் தமிழ் மாலை கட்ட, எட்டு தேச தோலத்தட்ட, ஏழு லோகம் கையத்தட்ட, எட்டுத்துக்கும் பாட்டு கட்ட, பிறந்தாங்க ரெண்டு பேருங்க, அவங்க விஸ்வநாத ராமமூர்த்திங்க,
பட்டுக்கோட்டை கண்ணதாசங்க வாலி வைரமுத்து பாட்டை கேளுங்க. டிஎம்எஸ் பாட்டை கேட்டால் கல்லுக்கும் தங்கான வரும், பிபிஎஸ் பாட்டை கேட்டால் புல்லுக்கும் தங்கான வரும், டிஆர்எம் பாட்டை கேட்டால் தரணா வீர வரும், குன்னக்கூடி வயலினுங்க கேட்டு தோத்து போச்சு குயிலினுங்க, துள்ளலான பாட்டு தானுங்க சிஆர் சுப்பராமிட்டு தானுங்க, சுகமான ராகத்துக்கு எஸ்எம் சுப்பையாவை போல வருமா, தென்பாங்கு கானத்துக்கு திருச்சி லோகநாதன் போல வருமா, பால முரளி கிருஷ்ணா பாட்டு கேட்க ஒரு நாள் போதுமா, அந்த நயமாறுமா, அந்த கண்ட சலா குரலுக்கு தான் ஈடாகுமா, தேனு இணையாகுமா. அப்படின்னு வந்து அப்புறம் ராஜா சார் அவர் வந்தார் இவர் வந்தார், ஆலமயக்க இசைய யார் தந்தார், ராகம் தந்தார் தாளம் தந்தார், மண்ணு மணக்கும் இசைய யார் தந்தார், பண்ண பூரா ராசா வந்தார், அவர் பாவலர் பாட்டு தந்தார், கங்கை போல கீதம் தந்தார், கங்கை அமரன் அள்ளி தந்தார் அப்படின்னு இவங்க. அப்புறம் அவங்க பசங்க அதுமாரி ரகுமன் சாருக்கு, அதுமாரி சுசீலா அம்மாவுக்கு, எஸ்பிபி சாருக்கு, ஜேசஸ் சாருக்குன்னு இப்படி, அதாவது பாடகர் இசையமைப்பாளர் பாடகர் கவிஞர் இசையமைப்பாளர் இப்படி வச்சு 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 இசையமைச்சாங்க. நம்மளே தாங்க, நாம எல்லாமே நம்மளே சொல்லிட்டு லிரிக்ஸ் மட்டும் இளையகமன்னன் ரெடி பண்ணி கொடுத்தாரு, எழுதி கொடுத்தாரு. ரொம்ப அருமையான இதை எல்லாமே பண்ணோம். இதுக்கு எனக்காவது நீங்களும் ஒரு வார்த்தை சப்போஸ் சொல்லி இப்படி ஒரு நல்ல ஒரு பேரே பாடலை பண்ணியிருக்காங்க ஒரு நாள் எங்கேயாவது பண்ணுவோம் நிச்சயமாக பண்ண வேண்டியது. நீங்கள் பல வெளிநாடுகளுக்கு மேடை கச்சேரி பண்ண போயிருப்பீங்க, இதில் உங்களால் மறக்க முடியாத ஒரு மேடை அப்படின்னு எதை சொல்லுங்க? அது மனைவிக்காக ஒரு பாடுறேன் குவைத்தில். அப்போ வந்து எப்படின்னாக்க இப்போ ஃபோன் வந்துருச்சு. அப்போல்லாம் வந்து நான் சின்ன வயசில் ஊரில் இருக்கும்பொழுது ஊரில் யாராவது ஒருத்தவங்க வெளிநாடு போனாங்கன்னா பெரிய விஷயம். அந்த வெளிநாடு போகிறதுக்கானக்கு என்னன்னாங்க, அவங்க பாவம் அவங்க வீட்டை அடமானம் வச்சு, இல்லை கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அந்த தோட்டத்துறை அடமானம் வச்சு அதில் பணத்தை கட்டி அந்த வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழித்து அவர் வந்தால் தான் உண்டு. அதுக்கு நடுவில் அது கடிதம் வந்து 10 நாளாகவும் வர்றதுக்கு, திரும்ப போய் சேர்றதுக்கு 10 நாளாகவும், இப்படிலாம் இருக்கும். அங்கே போய் நிறைய பேர் மாட்டிக்கிட்டவங்களும் இருக்காங்க. அந்த ஒட்டுக்க மாட்டோம் என்னென்ன வேலை கிடைக்காம அப்போல்லாம் ரொம்ப சிரமமாக இருந்தது. ஒரு 90களெல்லாம் 95லாம் அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை. 2002 2003 நான் மொத போகும்போது அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா 3 வருஷம் கழித்து முடிச்சுட்டு கடன் அடைச்சிட்டு வரும்பொழுது என்ன பண்ணிடுவாங்க, கடன்லாம் முடிச்சுடுவாங்க, சரி பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, ஒரே வாரத்தில் திரும்ப போகிற மாதிரி இருக்கும், விட்டுட்டு போயிடுவார். அப்படி போகணும் உடனே திரும்ப அவர் லெட்டர் போட்டால் தான் உண்டு, திரும்ப இவங்க லெட்டர் போட்டால் தான் உண்டு. அப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோனும் கிடையாது. இப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு மனைவியை பற்றி பாடினேன் அப்படி இருக்கும்பொழுது, அப்போ பாடும்பொழுது அந்த அரங்கமே வெறும் ஆண் கண்ணீர் சத்தம், அது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு இது. அந்த சூழ்நிலையே அது இப்போ நினச்சாலுமே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடும். ஏன்னா அரங்கமே ஆண் குரல், ஆண்கள் அழுகிற சவுண்டு, ஒரே அழுகிற சவுண்டு தேம்பி தேம்பி, அது வந்து ரொம்ப நிகழ்விச்சை தரணும். அப்போ வந்து எல்லாருமே அது ஆறுதலாகவும் நினச்சிக்கிட்டாங்க. என்னென்னா அருமையான மனைவிக்குவோம் புருஷன் எழுதும் கடிதம், பொறுமையாக இருந்திடமானா அடுத்த வருஷம் வருவேன், ராப்பகலா உழைக்கிறேன், உன்னை எண்ணி எண்ணி நான் இழக்கிறேன், நான் தவிச்சு படுக்கும்போது நான் கல்யாணத்தை நினைக்கிறேன், நம்ம கல்யாணத்தை நினைக்கிறேன், ஆனி மாதம் 5ஆம் தேதி நீயும் நானும் சேர்ந்துருந்தோம், ஆடி வழி மொத்த நாளும் பிரிஞ்சிருந்தோம், ஆவணி 5ஆம் தேதி அரபு நாடு வந்து போட்டேன், என் தாவணிய தங்க நில வேணும் உண்டு போட்டேன் அப்படின்னு வந்து. அப்போ திரும்ப அவர் லெட்டர் வருது, இந்த மாதிரி நான் கன்சிவாக இருக்கிறேன் அப்படிங்கும்போது, அப்போ வந்து புள்ளதாச்சி பொண்ணே நீ எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதாடி, அடிக்கடி வாசப்படியில் குந்தாதாடி, கணத்த வேலை செய்யாதாடி, கால் கடக்க நடக்காதடி இப்படின்னு சொல்லி அந்த பாட்டு பாடி முடியும்போது நிறைய ஆண்கள், கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் ஆண்கள் இருக்காங்கன்னா 2000 பேரும் அழுகுறாங்க. ஐயோ நம்ம ஏன்டா தேவையில்லாமண்ணா கடல் தாண்டி வந்து கண்ணீர் வைக்க வச்சிட்டோமே எல்லாருமே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த மனசு. ஆமாம், அது அது என்னென்னா அதேமாரி என்னென்னா ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் பாடலுக்கு நான் அப்போ அது எப்படி பாட ஆரம்பித்தோம்னா, அம்மாவுக்காக பாடுறீங்க எல்லாம் பாருங்க, மனைவிக்காக யாரோ ஒரு 2-3 பேர் அங்கேருந்து சவுண்ட் வந்து, மனைவிக்காக ஏதாவது பாட்டு இருக்கா அப்படிங்கும்பொழுது
பாடுறாங்க அப்படின்னு சொல்லி பாடினது தான் அந்த சாங்கு. அப்போ தான் அந்த இது அந்த மாதிரி நிறைய நிகழ்வு. பல நாடுகளுக்கெல்லாம் நம்ம செல்லும்பொழுது அவங்க காட்டுற அன்பு, அவங்க கொடுக்குற பரிசுகள், அதாவது நமக்கு பேமெண்ட்டையும் கொடுத்து திரும்ப அவங்க அரவணைக்கிற விதங்கள், அப்புறம் இப்போ தேவை இன்னும் அதை தாண்டி கிஃப்ட்டு கொடுத்து வேறு வாழ்த்தி அனுப்புவாங்க. அது காரணம் ஒரே ஒன்று, இந்த தமிழ் குரல் இருக்கிறதுனால அந்த குரலை வந்து நிறைய சொல்லுவாங்க. சார் எங்களுக்கு வந்து சினிமா பாடல்னால் நாங்கள் ஒரு சிடியை போட்டு கேட்டுப்போம் சார், ஒரு பென்ட்ரைவில் போட்டு கேட்டுப்போம், இல்லைனாக்க எதுலையாவது யூடியூப்பில் போட்டு கேட்டுப்போம். ஆனால் இந்தமாரி தமிழ் கிராமிய குரல் வந்து உங்களை மாதிரி கலைஞர்களில் நாங்கள் கொண்டு வந்து உங்களையும் நாங்கள் வளர்த்த மாதிரி இருக்கோம், அந்த கலையும் வளர்ந்த மாதிரி இருக்கும், எங்களுக்கும் எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த கலையை வந்து சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக, அதாவது இந்த தமிழுக்காக இந்த கலைக்காக உழைக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க, அதனால் உங்களை வந்து கூப்பிட்டு வரது தான் சரி எங்களுக்கு பெருமான்னு சொல்லி நிறைய நாடுகளில், அமெரிக்காவாக இருந்தாலும் சரி லண்டனாலும் சரி எல்லா இடத்துலையுமே நம்மளை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷமாக பார்ப்பாங்க. அது நான் நிறைய தடவை பார்த்துருக்குறேன். நான் கூட யோசிப்பேன், சரி பிரசித்தி பெற்ற பாடல்கள்லாம் வராங்க, தொலைக்காட்சியில் அன்றாடம் முகம் தெரிஞ்சவங்களாம் வராங்க, அவங்க கூட தான் செல்ஃபி எடுத்துப்பாங்க, நம்மளை அந்த அளவுக்கு எப்படி பார்த்தா நம்மளை தான் ரொம்பவும் அன்பாக நேசிக்கிறாங்க. அப்போ நேசிக்கும் பொழுதே யோசித்தேன், சரி அவங்களுக்கு வந்து கலை மேலே ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க தமிழ். இன்னொன்று சில வீட்டில் அமெரிக்காவில் ஒரு இடத்தெல்லாம் நாங்கள் இருக்கும்பொழுது தமிழை தாண்டி எதுவுமே பேசக்கூடாது அவங்க வீட்டில். நாங்கள் எதாவது ஓகே அப்படின்னு சொன்னால் கூட சார் என்ன சார் சரின்னு சொல்லுங்கள் சார் என்ன ஓகேங்கிறீங்க தமிழ், ஏன்னா எங்களுக்கு ஆங்கிலம் தெரியும், நாங்கள் இங்கே வெளில பேசிப்போம், ஆனால் வீட்டில் நாங்கள் எல்லாம் தமிழ் தான் சார் பேசுவோம், தமிழ் சார்ந்து தான் நடந்துப்போம் சார், தமிழ் சார்ந்து தான் நாங்கள் நாங்கள் இருப்போம் அப்படி. அப்போ நினச்சேன் நாடு விட்டு நாடு வந்து இங்கே வளர்க்குறீங்க, அங்கே நாங்கள் வந்து சாதாரணமாக பேசிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு கிடக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிறைய நாடுகளில் வந்து அவங்க அரவணைக்கிற விதமும் சரி அவங்க பார்த்துக்கிற விதமும் சரி நம்ம கலைஞர்களை அவங்க உற்சாகம் கொடுக்குறதும், அதனால் இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு வந்து கலைஞர்களுக்கு ஒரு தேவைகள் நிறையா அவங்கள பாராட்டுறதும் வாழ்த்துறதும் நிறையா இருந்தது. இப்போ இந்த ரெண்டு ஆண்டுகளாக கொஞ்சம் சிரமம் வந்து மீண்டும் வந்து கண்டிப்பாக நிறைய கிராமிய கலைஞர்களுக்கு நிறைய வெளிநாட்டு மக்கள் வாய்ப்பு கொடுப்பாங்க. இசைக்குழு வச்சுருக்கீங்களா? இருக்குங்கய்யா, நம்மளுடைய கிராமிய இசைக்குழுவும் இருக்குது, திரை இசைக்குழுவும் இருக்குது, பக்தி இசைக்குழு. ஏன்னா இப்போ நம்ம வடபழனி முருகன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நம்ம பாடணும் நம்ம இசையோட, அதுமாரி திருக்கடையூர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நம்ம கச்சேரி, இப்போ தருமபுரம் மாதினம் ஐயா வந்து கிராமிய இசை கலாநிதி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்து அந்த தருமபுரம் ஆதீனத்துக்கு ஆஸ்தான பாடகரை அறிவிச்சிருக்காங்க. ஒரு நாட்டுப்புற பாடகரை முதல் முறையாக ஆஸ்தான பாடகரை அறிவிச்சது அது பெரிய சந்தோஷம். அவருக்கு எப்படி அதான் எனக்கு சில இதெல்லாம் அந்த அதிசயங்கள் நிறைய நடந்திருக்குது, அது அதில் ஒரு அதிசயம் இதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு ஆலயங்களுக்கு நம்ம போய் பாடுறதுங்கிறது அது பெரிய பிறவி கொடுப்பேன், பணங்கள் மேடைகளில் கிடைக்கும், பாடலாம் மக்களை மகிழ்க்கும், ஆனால் ஆலயத்துக்குள்ளே போய் இறைவனை மகிழ்விக்கிற அந்த பாக்கியம் கிடைக்கிறது பெரிய சந்தோஷம், அது போய் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கவிஞர் வாலி, வைரமுத்து, நாமுத்துக்குமார், யுகபாரதி, தாமரை உட்பட பல பாடலாசிரியர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பை பெற்றவர் நீங்கள், அதில் மறக்க முடியாத அனுபவம்னா எதை சொல்வீங்க? திடீர்னு அங்கே லிரிக்ஸ் மியூசிக் டைரக்டர் போனவுடனே நான் முதல்ல யார் லிரிக்ஸ்ன்னு பார்ப்போம், அதில் திடீர்னு பார்த்தாக்க ஃபஸ்ட்டு வந்து இப்போ யுகபாரதி சார்னு இருக்கும், கபிலன் அப்படின்னு இருக்கும், அதுக்கப்புறம் வாலி ஐயா பாட்டு இருக்கும், வம்சத்தில் பாடினது அந்த மன்னாதி மன்னர், ஆஹா வாலி ஐயா பாட்டா அப்பா நமக்கு கிடைச்ச பெரிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் அப்படின்னு. அதேமாரி ஐயா முத்துலிங்கம் ஐயா பேர் இருக்கும், பிரேசுடன் ஐயா பேர் இருக்கும், இவங்க புலமை பித்தன் ஐயா அவங்க பேர், மூ மேத்தா ஐயா பேர், இந்த மாதிரி ஒவ்வொரு கவிஞர்கள் பேரை பார்க்கும்பொழுதே அது ரொம்ப மனசுக்கு நெகிழ்வாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஏன்னா திரையில் நம்ம பாடணும் ஒரு என் பாட்டு ஹிட்டுங்கிறத தாண்டி எந்தெந்த கவிஞர்களுடைய வரிகளை நம்ம வந்து இந்த குரலில் இந்த தொண்டை மூலமாக பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதேமாரி வைரமுத்து சார் பாடல், அவர் பாடல்களும் அந்தமாரி பாடும்பொழுது நிறைய தடவை ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கேன். அதுமாரி மதன் கார்கி சார் பாட்டு, மதன் கார்கி சாருடைய தம்பி கபிலன் சார் அவருடைய பாடல்கள், தாமரை மேடம் பாட்டு, அது என்னை அறிந்தால அடி நீ எனக்கு வேணும் அடி தங்கமே தங்கம் தங்கம், நான் வச்ச கண்ணு வாங்கவில்லை தங்கமே தங்கம் தங்கம், பல முத்து மணி அள்ளி வரவா அந்த ஆகாசத்தை மீனா தரவா, அடி நீ எனக்கு வேணும் அடி தங்கமே தங்கம் தங்கம், என்னை அறிந்தால அஜித் சார படத்தில் தாமரை அவங்க பாடல், அது நிறையா ஐயா இளைய கம்மன் ஐயா பாடல்கள், கவிஞர் அறிவுமதி அண்ணன் பாடல்கள், பழனிபரிதி அண்ணன் பாடல்,
இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ கவிஞர்கள்கிட்ட ஒர்க் பண்ணுன்ட்டு அந்த பாடல் எழுதின வரிக்கு முன்னாடியே அவங்க பேர் ஏகதேசி சார், ஏகதேசி சார். இது மாதிரி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறது, என்ன கண்ணதாசன் சார் இருக்கும்போது நான் வந்து பாட வந்திருந்தா கூட அவர் பாட்டையும் பாட்டிருப்போம் போலர், எப்படியே கையில் கல்ல வந்து இல்லைன்னா நேராக ஒரு பாட்டு மட்டும் நாலு வரி எழுதி கொடுங்க ஐயா உங்கள் பாட்டை பாடிடுறேன்னு. ஆனால் அது மட்டும் இல்லை, மற்ற எல்லா கவிஞர்களுக்கும் மேக்சிமம் நான் வந்த காலகட்டத்திலேருந்து பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருங்க. ஜெய்பீம் படத்துடைய கதைக்களம் உங்கள் ஊரில் நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் இல்லையா? நீங்கள் கண்ணால் பார்த்த அந்த நிகழ்ச்சியை திரைப்படமாக பார்த்தபோது உங்களுக்கு எப்படி இருந்தது? முழுசாகவே கண்ணில் தெரிஞ்சுது அந்த காட்சிகள், அவங்க ஒவ்வொன்றும் அவங்க போராடினது. அதுக்கப்புறம் வந்து உண்மையாகவே அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வேல்முருகனுக்கு எதனால் வந்தது? லாக்டவுன் தான் காரணம். ஏன்னா ஃபஸ்ட்டு சீசனில் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.